Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம டிசைன்ஸ் எப்படி வந்து பென் டிரைவ்ல சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நம்ம இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு பென் டிரைவ்ல ஆல்ரெடி டிசைன்ஸ் இருக்கும். அதல இருந்து எந்த டிசைனை நீங்க இப்போ எடுத்து சேவ் பண்ண போறீங்க, எடுக்க போறீங்க அப்படின்றத பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த நெக் டிசைனை வந்து எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம எப்பவும் போலவே ஓபன் பண்ணதுக்கு உடனே நம்ம வந்து MC தான் கேக்கும், டிசைன் கேக்கும். பாருங்க, மெஷின் இப்போ சேஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்களா, அதில் போனோடனே உங்களோட ஃப்ரேம் என்ன ஃப்ரேம்னு கேட்கும். இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா செலெக்ஷனுக்கு போயிடலாம். செலெக்ஷனில் போனதுக்கப்புறமா இதை வந்து செலக்ட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ வித்து எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, இப்படியே இருக்கிற மாதிரியே தான் நான் இப்போ நான் சேவ் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு, அதே மாதிரி கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இப்போ கலர்ஸில் போயிருக்கேன் நான். கலர்ஸில் போனதுக்கப்புறமா இதில் 4 கலர் அப்படி இருக்குதுன்னு காட்டுது. பாருங்கள், 4 கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெர்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கலரை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே 1, 2, 3 போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த 1, 2, 3 வந்து நமக்கு என்ன கலர் வேணும் அந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த ஆரோவை வச்சாலே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ 2 வந்து சேஞ்ச் பண்ணுற. பாருங்கள், 2 வந்து க்ரீன் கலராக மாறிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம அதே அந்த ஆரோ வந்து எந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த மாதிரி வந்து அந்த கலருமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நமக்கு இப்போ 4 கலராக இருக்கிறது வந்து நம்ம 2 கலராக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த 4 கலர் இருக்கிற இடத்துல போய் நம்ம ஆரோ கிளிக்க மூவ் பண்ணோன்னா அது 2 கூட மாறிடும். நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து கலரை வந்து நமக்கு வேணுன்ற கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 4 கலர் வர இடத்துல நம்ம 2 கலராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கலரை சேஞ்ச் பண்ண வந்து உங்களுக்கு கலர் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ரீன் 4th கலர் பாருங்கள், க்ரீன் கலரில் வந்துருச்சு. இப்போது வந்து நான் செலெக்ஷன் கொடுக்குறேன். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த சீக்வன்ஸில் போனீங்கன்னா நமக்கு எந்தெந்த டிசைன் வந்து என்னென்ன கலரில் இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகுது அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக காட்டுது. பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து நமக்கு என்ன கலர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது என்ன கலர் போகும் அப்படின்றது தான் காட்டுது. இப்போது நம்ம பென்ட்ரைவில் போய் டிசைனை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மெஷினில் போயிடலாம். மெஷினில் போனதுக்கப்புறம் 2 USB ஸ்டோரேஜ் போனதுக்கப்புறம் நம்ம எந்த பேரில் நம்ம பென்ட்ரைவில் சேவ் பண்ணியிருக்கோன்னு காட்டுது. கீழே இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அன்டைட்டில் ஃபோல்டர் இதில் போனதுக்கப்புறமா நீங்கள் அதை டெலீட் கொடுத்துட்டு இனிமேல் நீங்கள் யாரோட ப்ளவுஸ் தைக்க போகிறீங்களோ அந்த நேமை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை நம்பர் உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ப்ரீத்தி அப்படின்றவங்களோட ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆனாலும் அவங்க நேமே நான் அதில் சேவ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் லெஃப்ட்டு நெக் எடுத்திருக்கேன். ஸோ லெஃப்ட்டு நெக் வந்து இங்கே வந்து எழுதிடுறேன். லெஃப்ட்டு நெக் அப்படின்னு எழுதினதுக்கப்புறமா என் எக்ஸ்போர்ட்னு வந்து கீழே கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த எக்ஸ்போர்ட்டை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பென்ட்ரைவில் வந்து டிசைன் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் ரைட் சைட் நெக் எடுக்க போகிறேன். இப்போ நம்ம ரைட் சைட் நெக் எடுத்துக்க போகிறேன். போனதுக்கப்புறமா ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலுமே மெஷினில் போனதுக்கப்புறமா சேஞ்ச் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், சேஞ்ச் கொடுக்கலன்னா நமக்கு டிசைன் வந்து சேவ் ஆகாது. இப்போ சேஞ்ச் கொடுங்க. போனதுக்கப்புறமா நமக்கு ஃப்ரேம் என்ன சைஸ் அப்படின்னு கேட்கும். கொடுத்துட்டு செலெக்ஷன் கொடுக்கணும். செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சேவ் ஆகும் டிசைன். இப்போ பாருங்கள், காட்டுறேன்னா இங்கே வந்து காட்டவே இல்லை. பாருங்கள், 2 USB ஸ்டோரேஜ்னு காட்டவே இல்லை. பாருங்கள், இப்போ செலெக்ஷன் கொடுத்துட்டோம். செலெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ 2 USB ஸ்டோரேஜ் அப்படின்னு காட்டுது. பாருங்கள், இப்போ இதில் போனதுக்கப்புறமா நான் ப்ரீத்தி அப்படின்ற பேரில் தான் சேவ் பண்ணேன். இப்போ அவங்களோட நேமே எடுத்து பாருங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளேயே மறுபடியும் போனதுக்கப்புறமா இப்போ லெஃப்ட் நம்ம சேவ் பண்ணோம் பார்த்தீங்களா. இப்போ அடுத்தது ரைட் நெக். இப்போது ரைட் நெக் வந்து சேவ் பண்ண போகிறேன். ரைட் நெக் கொடுத்துட்டு அதே மாதிரி எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கப்புறமா பென்ட்ரைவில் உங்களுக்கு டிசைன் சேவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது ஸ்லீவ். இப்போ ஃப்ரண்ட் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டு கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்லீவ் எடுக்கிறேன். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிசைன் தேவையில்லைன்ட்டாங்க, அதனால் நான் ஸ்லீவ் மட்டும் எடுக்க போகிறேன். இப்போ ஸ்லீவ் பாருங்கள். ஸ்லீவ் எடுத்ததுக்கப்புறமா அதே மாதிரியே மெஷினில் போய் சேஞ்ச் கொடுத்துக்கோங்க. சேஞ்ச் கொடுத்து ஃப்ரேம்குள்ளே வந்துடுங்க. ஃப்ரேம்குள்ளே வந்ததுக்கப்புறமா செலெக்ஷன் கொடுத்துருங்க. செலெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், ஸ்லீவ் உங்களுக்கு டிசைன் வந்துருச்சு. எனக்கு இந்த நடுவில் இருக்கிற புட்டீஸ் வந்து கஸ்டமர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் அதை டெலீட் பண்ண போகிறேன்.
எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இப்போ அந்த டிசைனை வந்து நான் மூவ் பண்ணி வச்சிட்டேன். இப்போது இந்த ரெண்டு பீகாக்குமே இது வந்து நடுவில் வர மாதிரி சென்டரில் வர மாதிரி வேணும் பாருங்கள். இப்போ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி சென்டருக்கு வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ சென்டரில் வந்துச்சு. அதே மாதிரி அங்கே ரைட்டில் இருக்கிறதையும் கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். செலக்ட் கொடுத்துக்கிறேன். செலக்ட் கொடுத்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி எடுத்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ரெண்டுமே அந்த புட்டி நடுவில் இருந்த அந்த புட்டீஸை வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த ரெண்டு பீக்காக்கையுமே இந்த மாதிரி சென்டரில் கொண்டு வந்து இது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த டிசைன் மட்டுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த புட்டியை வந்து அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்றதா அதை நான் எடுத்துட்டேன் இல்லையா, அதை இப்போ நம்ம டெலிட் பண்ண போகிறேன். இப்போ அதை நான் டெலிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா அது போயிடும் பாருங்கள். அந்த ரெட் கலர் பாக்ஸை வந்துருச்சுன்னா உங்களுக்கு சேவ் ஆகாது டிசைன். இப்போது 2 USB போய் அதே மாதிரி எடுத்து அவங்க பேரில் நம்ம சேவ் பண்ண பார்த்தீங்களா, ப்ரீத்தி அவங்க அப்படின்ற பேரில் போய் இப்போது மறுபடியும் நான் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ்னு சேவ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. இப்போது நம்மளுக்கு எல்லா டிசைனுமே வந்து சேவ் ஆகிருச்சு. அதை எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பாருங்கள். ஓப்பனில் போயிட்டு நம்ம வந்து எப்போவுமே சேவ் பண்ண டிசைன்லாம் EMB அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் தான் இருக்கும். அதில் போய் தான் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பேரில் பென்ட்ரைவில் எடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து என் பேரில் ரேஷ்மா அப்படின்ற பேரில் பென்ட்ரைவில் சேவ் பண்ணியிருக்கேன். அதில் போனதுக்கப்புறமா EMB இதை பாருங்கள், EMBயில் போய் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம என்ன பேரில் சேவ் பண்ணியிருக்கோம் இதை பாருங்கள், ப்ரீத்தி அப்படின்ற பேரில் போய் நான் இப்போ ஓப்பன் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் நெக்கு, ரைட் நெக்கு, ஸ்லீவ். நான் ஃப்ரண்ட் வந்து எடுக்கலை, லெஃப்ட்டு ரைட்டு ஸ்லீவ். இப்போ பாருங்கள், லெஃப்ட்டு ஓப்பன் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ ரைட்டு இப்போ ஸ்லீவ் பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பென்ட்ரைவில் இந்த டிசைனை வந்து சேவ் பண்ணிடலாம். இப்போ மிஷினில் போட்டதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ நான் மிஷினில் போட்டுட்டேன் பென்ட்ரைவை. போட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நான் காட்டுறேன் அப்படின்ட்டு. இப்போது போன உடனே நம்ம பேர் போட்டு சேவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம் பாருங்கள். பாருங்கள் இப்போ என்னோடய செகண்ட் பேஜ்லேயே அவங்களோட பேர் வந்துருச்சு பாருங்கள், ப்ரீத்தி அப்படின்ட்டு. இப்போ நம்பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும், எந்த நம்பரில் நம்ம சேவ் பண்ணுன்றதை மறந்துடுவோம். ஸோ இப்போ பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு ஈஸியாக, இப்போ லெஃப்ட் நெக்கு இப்போ நான் டக்குன்னு எடுத்துகிட்டேன் பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அவங்க நேமில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.